யூ டோன்ட் லைக் தி ரிசல்ட்ஸ் சேஞ்ச் யுவர் அப்ரோச். வாழ்க்கையில் நமக்கு நடக்கின்ற காரியங்களில் வருகின்ற முடிவு நமக்கு பிடிக்கவில்லை என்றால் நம்முடைய அணுகுமுறையை நாம் மாற்றிக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பல நேரங்களில் நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் சொல்கிறது, ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், எனக்கு இந்த இடத்திலிருந்து விடுதலையாக்கும், இதிலிருந்து விடுதலையாக்கும், இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுதலையாக்கும், இந்த வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்கும், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று நாம் ஜெபிக்கிறது வழக்கமாக இருக்கிறது. அது நல்லது தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், நம்மை அந்த சூழ்நிலைக்குள்ளே அனுப்பும் பொழுது அவருடைய கிருபையை விளங்க பண்ணும்படியாக நமக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஏசாயா 43:2 பார்க்கும்பொழுது வசனம் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியிலே நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது. எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் தண்ணீர் மேலே கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், அக்னி ஜுவாலைக்குள்ள போகும்போது நான் உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன்னு சொல்கிற ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எந்த சூழ்நிலைக்குள்ளே போய் கொண்டிருந்தாலும் ஐ வில் பி வித் யூ, காட் இஸ் வித் அஸ். அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய சத்தியமாக இருக்கிறது இந்த காலை வேளையில். 3 ஹீப்ரூ பாய்ஸ் அவங்க சொல்கிறாங்க அந்த இடத்துல, அக்னி ஜுவாலைக்குள்ளே நான் போடுவேன்னு ராஜா நேபுகாத்நேசார் சொல்லும்போது சொல்கிறான், நீங்கள் போட்டாலும் எங்கள் விடுவிப்பார், விடுவிக்காமல் போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்று தானியேலில் பார்க்கின்றோம். தானியேல் 3:27 பார்க்கும்பொழுது, அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு ஸ்மெல்லு கூட இல்லைங்க, அந்த அக்னி ஜுவாலையின் ஸ்மெல்லு கூட இல்லை, தலை மயிர் கூட கருகாமல் இருந்ததாம். சில நேரங்களில் நெருப்பு கிட்ட போனமே புசுன்னு அப்படி புசுங்கோ நமக்கு, அதை அவங்கள தூக்கி போட்டவங்க கூட எரிஞ்சு போனான், ஆனால் அக்னி ஸ்மெல்லு கூட, அந்த சாம்பல் ஸ்மெல்லு கூட வரலை என்று சொல்லி, அக்னியின் ஸ்மெல் கூட வராமல் காத்த தேவன் என்று பார்க்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை என்ன, எந்த சூழ்நிலைக்குள்ளே போயிருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். காட் இஸ் வித் அஸ் திரும்ப திரும்ப சொல்கிறார். நீ அக்னி ஜுவாலை ஆன ஒரு சூழ்நிலையை கடந்து கொண்டு இருக்கின்றாயானால், தண்ணீர் மேலே நடந்து கொண்டு இருப்பாயானால் கடந்து போய் கொண்டு இருப்பாயானால், ஆறுகள் மேலே போய் கொண்டு இருப்பாயானால், பிரச்சனைகள் மேலே போய் கொண்டு இருப்பாயானால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதம் அழகாய் சொல்லுகிறார், சங்கீதக்காரன் 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் என்று சொல்லி, ஆபத்து காலத்திலே அவர் அனுகூலமான துணையாக இருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யோசேப்பின் கதை. யோசேப்பு 39:2-6 பார்க்கும் பொழுதெல்லாம் 3 த லார்ட் இஸ் வித் ஜோசப், த லார்ட் இஸ் வித் ஜோசப், த லார்ட் இஸ் வித் ஜோசப். ஆண்டவர் அவரோடு கூட இருந்தபடினாலே தான் சிறையிருப்பை மாற்றினார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் இருக்கின்றவராக இருக்கின்றார். என்னை விடுவியும் ஆண்டவரே என்று ஜெபிக்கின்ற வேளையில் லார்ட் பி வித் மீ என்று சொல்லும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். காட் மார்னிங்.